பிரைஸ் அலான். இன்றைய தேவனுடைய வார்த்தை, அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு, கர்த்தருடைய சமூகத்திலே விழித்திரு, உபவாசத்திரு, ஜெபி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எதை நடக்கலன்னு நினைக்கிறாயோ அதை நடப்பிக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார். காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் காத்து கொடுக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிவைகளாக இருக்கிறபடியா ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜெபிங்க. அமிதமாக ஒவ்வொரு நாளும் அற்புதமான வார்த்தைகள், அதிசயமான வார்த்தைகள், எண்ணில்லாடங்க வாக்குதத்தங்கள் உங்களுக்கு நேராய் வருகிறது. கேளுங்க, பயனடையுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்வாராக. மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவர். ஆகையில பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். பயம் திகில் உன்னை கலக்க செய்யும், உன்னை அவிசுவாசத்துக்குள்ளாய் கொண்டு போய் நிறுத்தும். ஆகையாலே இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் தாமதம் என்று நாம் கடந்து போவோமா? லூக்கா இதன சுவிசேஷம் 8:50 இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். ஹலேலூயா. இங்க ஜெபாலய தலைவனுக்கு, அவிதமாக மகளுக்கு பலவீனமா இருந்தது, வியாதியா இருந்தது. அவிதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை கொண்டு வர, அவனுக்கு விசுவாசம் இராதபடி செய்ய, உன் மகள் மரித்து விட்டது, நீ போதகரை தடைப்படுத்தாது என்று சொல்லி மக்கள் தேடி வரும் பொழுது ஆண்ட சொன்னாரு, நீ பயப்படாத இரு, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு, நான் உனக்கு அவிதமாக பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிற அவன் ரட்சிக்கப்படும், விசுவாசம் உள்ளவனாய் மாத்திர இரு, ரட்சிக்கப்படுவான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்திலே விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆகையால் மரித்து போன காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பித்து கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து நல்ல ஈசாக் என்ற ஒரு பிள்ளையாண்டானே தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையால் அண்ணாளுடைய வாழ்க்கை கூட எல்லாவற்றுமே மரித்து போயிருக்கலாம், எதுவுமே இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ராகேலை பார்க்கிறோம், அவிதமாக ராகேலு கூட ஆண்டவரே அவிதமாக என் கர்ப்பத்தின் கனியில் என்று யாக்கோபிடத்தில் அவள் அவிதமாக வேண்டுதல் செய்து கேட்கிறத பார்க்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டா? மரித்து போன உன் வாழ்க்கை உயிர்ப்பிக்க தேவன் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறான். ஆகையாலே நீ விசுவாசம் உள்ளவனாய் மாத்திர இது, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே மரித்து போன தன் பிள்ளையை தேவன் உயிர்ப்பித்து கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகையால் என் கண்பான தேவ ஜனமே, எதை மரித்து போயிருக்கிறது உன் வாழ்க்கையிலே, எது இல்லாம இருக்கிறது உன் வாழ்க்கையிலே, எது வெறுமையா இருக்கிறது உன் வாழ்க்கையிலே, தேவன் அவைகளை உயிர்ப்பிக்க வல்லவர். ஆகையாலே அவர்களை ரட்சிக்க வல்லவர். உன் பிள்ளைகள் அமிதமாக மரித்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? செவ வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்களா? வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கிறார்களா? உலக ரீதியாய் அமிதமாக கடந்து போகிறார்களா? அவரிடத்தில் எதையும் பேசாதே, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபி, கர்த்தவளை ரட்சித்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலைவெளியிலே ஒரு பெரிய ரட்சிப்பான வார்த்தை உனக்கு நேராய் வருகிறபடியா பயப்படாமல் இருந்து இந்த வார்த்தையை விசுவாசி கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன தேவன் அப்பா, அப்படியா ஆண்டவரே அந்த ரட்சிப்பை வெளியேறி பெற்ற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலை விடையில் உதவி செய்யுங்க. அவன நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, உடைய வார்த்தை கொண்டு உயிர்ப்பியுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.